हलो गाइस वेलकम बैक टू अवर चैनल टर्बो व्हील्स इनके नाम वीडियो पाकपो यमका स्कूटर टेस्ट रिव्यू अदा यमका रेजर 125 स्कूटर टेस्ट रिव्यू पाकपो आंटी रिव्यू पड़ सोली नम चैनल सब्सक्राइबर मायवेणी ब्रो केटर अद मटा सब सब्सक्राइबर्स कॉल पनी वो टेस्ट रिव्यू पड़ूंग ब्रो अब कहो वे नया क्रेजियाँ सो वो टेस्ट रिव्यू पड़ीमें वीडियो ना क्रिएट पड़ी अंड गाइस ना वो फुल डीटेल वाकर रिव्यू पड़िटे सो अव्यू नहीं पाकड़ा मेल इटन வீடியோட லிங்க் வரும் அண்ட் கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் அந்த வீடியோட லிங்க் நான் கொடுத்திருக்கேன் சோ நீங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி Yamaha Rajator 125 BS6 உடைய ஃபுல் டீடைல் வாக்கர் இன்டர்வியூ பார்க்கலாம் இதுவரைக்கும் டர்போ வீல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழ இருக்க レッド கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே மேலே இருக்கிற அந்த ஆல்ங்கற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம் தினம் புத்தம் புதிய வீடியோக்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு ஓகே गाइस நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்போ சரி வாங்க நாம இப்ப வீடியோக்குள்ள போகலாம் lane fast call it high speed I've been working hard yeah I've been working nightly if you think you'll win ha not fucking likely I be taking shots yeah cold blooded icy watching numbers grow is what I call sightseeing in the front row run it up when they hype me the following grows they know how to ignite me call me CEO I've been running shit right see and I ain't playing games I create my own lane making pleasure out of pain Turning losses into gains I'm the boss I'm making change I've been rocking this exchange popping off and risking things gonna make a fucking ஓகே गाइस இப்போ நம்ம இந்த வண்டியோட லுக்ஸ் பில்ட் குவாலிட்டி சீட் கம்ஃபர்ட் லெக் கம்ஃபர்ட் பிராக்டிகாலிட்டி இம்பார்ட்டன்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வைப்ரேஷன்ஸ் இனிஷியல் பிக்கப் மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மன்ஸ் மைலேஜ் ஹேண்டலிங் ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டி டிராஃபிக் ரைடிங் யூ டர்ன் கிரவுண்ட் கிளியரன்ஸ் அண்ட் ஃபைனலா பிரேக்கிங் டெஸ்ட் பார்த்துடலாம் ஓகே गाइस ஃபர்ஸ்ட் நாம இப்போ லுக்ஸ் பாப்போம் இந்த வண்டியோட லுக் பாத்தீங்கன்னா ரொம்ப பல்கா கொடுத்திருக்காங்க ஆனா ப்ரீவியஸ் வெர்ஷனான BS4 ரேசர்ல ஸ்லிம் அண்ட் ஸ்லிக் டிசைன் கொடுத்திருந்தாங்க அண்ட் இப்போ BS6 ரேசர்ல பல்க் டிசைன் கொடுத்திருக்கிறதுனால பார்க்க ரோட் பிரசன்ஸ் எடுத்து தருது கூடவே அழகாவும் இருக்கு அண்ட் பர்சனலா எனக்கு இந்த வண்டியோட டிசைன் ரொம்பவும் பிடிச்சிருக்கு சோ உங்களுக்கு BS4 ரேசர் உடைய டிசைன் பிடிச்சிருக்கா இல்ல BS6 ரேசர் உடைய டிசைன் பிடிச்சிருக்கான்னு கீழ கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அண்ட் இந்த வண்டியோட பில்ட் குவாலிட்டின் பார்த்தோம்னாக்கா ஃபுல்லி ஃபைபர் பிளாஸ்டிக் மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் வண்டியோட ஃபிட் அண்ட் ஃபினிஷும் குவாலிட்டியாக தான் இருக்கு அண்ட் ரேசர் உடைய சீட் கம்ஃபர்ட் பார்த்தோம்னாக்கா ரைடருக்கு 785 மில்லிமீட்டர் சீட் ஹைட் கொடுத்திருக்காங்க அண்ட் ரைடருக்கும் சரி பில்லியனுக்கும் சரி சீட் ரொம்ப நல்லா பிராடா கொடுத்திருக்காங்க அண்ட் சீட்டோட குஷன்ஸும் ரொம்ப நல்லாவே இருக்கு அண்ட் இப்போ பாத்தீங்கன்னாக்கா ரைடர் சீட்ல 5 அடி ஹைட் உள்ள ஒரு பர்சன் உட்காந்துருக்கிறாரு சோ அவருடைய லெக் கம்ஃபர்ட் பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப நல்லாவே இருக்கு அதாவது அந்த டேஷ்போர்டுக்கும் அவருடைய கால் முட்டிக்கும் இடையில இருக்கிற கேப் பாருங்க 2-3 இன்ச் கேப் இருக்கு அண்ட் அதே மாதிரி அந்த ஹேண்டில் பாருக்கும் அவருடைய காலுக்கும் இடையில இருக்கிற கேப் பாருங்க 5-6 இன்ச் கேப் இருக்கு சோ 5-5.5 அடி ஹைட் உள்ள பர்சன்ஸ் ரைடர் சீட்ல உட்காந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு லெக் கம்ஃபர்ட் போதுமான அளவுக்கு கிடைக்கும் அண்ட் இப்போ என்னுடைய லெக் கம்ஃபர்ட் பார்ப்போம் என்னுடைய ஹைட் 6 ஃபீட் ஸோ ரைடர் சீட்ல எனக்கு கிடைக்கிற லெக் கம்ஃபர்ட் இது இங்கே பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டுக்கும் என்னுடைய கால் முட்டிக்கும் உள்ள கேப் பார்த்தோம்னாக்கா ரொம்ப குறைவாக இருக்கு அதாவது 1-1.5 இன்ச் கேப் தான் இருக்கு அண்ட் இந்த ஹேண்டில் பார்க்கும் என்னுடைய காலுக்கும் இடையில இருக்கிற கேப் பாருங்க 3-4 இன்ச் கேப் தான் இருக்கும் ஸோ 6 ஃபீட் ஹைட் உள்ள ரைடர்ஸ் ஹேண்டில் பாரை ஃபுல்லாக திருப்ப ட்ரை பண்ணால் இப்படி தான் காலில் இடிக்கும் இருந்தாலும் 6 ஃபீட் ரைடர் யூ டர்ன் பண்ணும்போது காலை கொஞ்சம் அகட்டி வச்சுக்கிட்டிங்கனாக்கா யூ டர்ன் போடும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அண்ட் இந்த மாதிரி ஹேண்டில் பார் இடிக்கிற பிரச்சனை யூ டர்ன் போடும்போது மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும் மற்றபடி சாதாரணமான ட்ரன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா ஈஸியாக நீங்கள் வண்டியை மேனுவர் பண்ண முடியும் ஸோ 5-5.5 அடி ஹைட் உள்ள பர்சன்ஸ்க்கு இந்த வண்டி ஷூட் ஆகும் அண்ட் 6 அடி உள்ள பர்சனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா யூ டர்ன் போடும்போது மட்டும் ஹேண்டில் பார் கொஞ்சம் காலில் இடிக்கும் மற்றபடி ஒரு பிரச்சனையும் கிடையாது அண்ட் இப்போ டுவல் ஸ்க்ரீனில் உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ்க்காக 5 அடி அண்ட் 6 அடி ஹைட் உள்ள பர்சன்ஸுடைய கம்ஃபர்ட் காமிக்கிறேன் நீங்க வீடியோவை பாஸ் பண்ணி பார்த்துக்கலாம் அண்ட் கைஸ் ஒரு வண்டியில எந்த அளவுக்கு ஃபியூச்சர்ஸும் கம்ஃபர்ட்டும் முக்கியமோ அதே அளவுக்கு பிராக்டிகாலிட்டியும் முக்கியம் இந்த வண்டியோட பிராக்டிகாலிட்டி பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல ஒரு ஹூக் கொடுத்திருக்காங்க இந்த ஹூக்ல நீங்க 1 கிலோ அளவுக்கான வெயிட்டை மாட்டிக்கலாம் அதாவது கேரி பேக்ஸை மாட்டிக்கலாம் அண்ட் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ்னு பார்த்தோம்னாக்கா சீட்டு கீழே 21 லிட்டர் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கிடைக்கும் இதுல நீங்க ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட்டை வைக்க முடியாது ஆஃப் ஃபேஸ் ஹெல்மெட் வேணா வச்சுக்கலாம் அண்ட் நீங்க லாங் டிராவல் போக போறீங்க கொஞ்சம் திங்ஸ்லாம் வச்சுக்கணும்னு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த அண்டர் சீட் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்
அண்ட் ட்ராவலிங் அப்போ உங்களுடைய மொபைலை சார்ஜ் பண்ணணும்னு நினைச்சிங்கனாக்கா அசசரிஸ் மூலியமாக அண்டர் சீட் ஸ்டோரேஜ் ஸ்பேஸில் சார்ஜரை ஃபிட் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் டீலர்கிட்ட கேட்டு ஃபிட் பண்ணிக்கோங்க. அண்ட் வண்டியோட டூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சீட்டு கீழே தான் இருக்குது. இங்கே ஒரு ஸ்க்ரூ டிரைவர் அண்ட் ஒரு ஸ்பேனர் கிடைக்கும். அண்ட் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸில் தான் டயர் ப்ரெஷர் ஸ்டிக்கர் இருக்குது. இதில் என்ன போட்டிருக்குனாக்கா ஒருத்தர் போனாலும் சரி ரெண்டு பேராக போனாலும் சரி ஃப்ரண்ட் டயருக்கு 22 PSI காற்று அடிக்கணும் அண்ட் ரியர் டயருக்கு 29 PSI காற்று அடிக்கணும்னு போட்டிருக்கு. ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாக்கா உங்கள் வண்டியோட டயர் லைஃப் இன்க்ரீஸ் ஆகும். அந்த டயர் லைஃப் பற்றி ஒரு வீடியோவை நான் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். அந்த வீடியோக்கான லிங்க் இப்போ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்கள் வண்டிக்கான டயர்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் கைஸ் இந்த சீட்டுக்கு இல்லை தான் இந்த வண்டியோடைய ஃபியூல் லீட் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னாக்கா 5.2 லிட்டர்ஸ் அண்ட் மைலேஜ் 62 km/L. அண்ட் வண்டியோடைய ரியல் லைஃப் மைலேஜ் பார்த்தீங்கன்னாக்கா 50 to 55 km/L. அண்ட் இன்னும் சில பேர் 59 to 62 km/L கூட தந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ யாரெல்லாம் ஸ்கூட்டரில் எனக்கு மைலேஜ் முக்கியம்னு நினைக்கிறீங்களோ அவங்க இந்த வண்டியை தாராளமாக வாங்கலாம். அண்ட் எனக்கு இந்த மைலேஜும் பத்தாது, இந்த காலத்தில் பெட்ரோல் விற்கிற விலைக்கு எனக்கு இன்னும் அதிகமான மைலேஜ் தர வண்டியை சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கனாக்கா உங்களுக்காகவே எமக ரேசட்டார்லேயே ஹைப்ரிட் டெக்னாலஜியோட கொண்டு வர போகிறாங்க. அந்த புதிய வேரியண்ட்ல பார்த்தீங்கன்னாக்கா புதிய ஃபியூச்சர்ஸ் அண்ட் புதிய ஹைப்ரிட் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதனால உங்களுடைய ஃபியூல் எக்கனாமிக் அதிகமாகும், அதாவது மைலேஜ் அதிகரிக்கும். அண்ட் ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னாக்கா எக்கச்சக்கமான புதிய ஃபியூச்சர்ஸ் ஆட் பண்ண போறாங்க. ஸோ இந்த ஹைப்ரிட் டெக்னாலஜி பற்றி, அதாவது யமகா ரேசட்டார் ஹைப்ரிட் டெக்னாலஜி அந்த வேரியண்ட் பற்றி நம்ம இன்னொரு புதிய வீடியோவில் பார்த்துடலாம். அண்ட் கைஸ் இன்னும் இந்த வேரியண்ட் லான்ச் ஆகலை. இந்த வேரியண்ட் லான்ச் ஆகும் போது ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூவும் நம்ம சேனலில் வரும். ஸோ யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுக்காகவே அந்த ரிவ்யூ காத்துக்கிட்டு இருக்கு. அண்ட் கைஸ் மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டிரைவிங் ஸ்டைல தான் இருக்கு. நீங்க கொஞ்சம் ரேஷ் டிரைவிங் பண்ணீங்க இல்ல ஹை ஸ்பீட்ல போனீங்கன்னா கண்டிப்பாக எந்த வண்டியாக இருந்தாலும் மைலேஜ் டிராப் ஆகும். இதே நீங்க ஸ்மூத் ரைடிங் பண்ணீங்கன்னா மைலேஜ் அதிகரிக்கும். அண்ட் கைஸ் இந்த வண்டியோட இம்பார்ட்டன்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், அதாவது இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர் லேட்டஸ்ட் டெக்னாலஜி என்ன யூஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஐடியல் ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் சிஸ்டம், டாட்டல் பொசிஷன் சென்சார், கிராக் ஆங்கிள் சென்சார், ஸ்பீட் சென்சார், ஸ்மார்ட் மோட்டர் ஜெனரேட்டர், யூபிஎஸ் டெக்னாலஜி, ஈகோ டெக்னாலஜி, சைட் ஸ்டாண்ட் இன்ஜின் இன்ஹிபிட்டர், ஸ்டார்டர் ஜெனரேட்டர் கண்ட்ரோல் யூனிட், இஓடி சென்சார், ஐஎஸ்சி டெக்னாலஜி, ஓடோ சென்சார், டிஎல்சி டூல் கனெக்டர் அண்ட் இசிஓ. அண்ட் இந்த 14 ஃபீச்சர்ஸ் பற்றியும் ஏற்கனவே ரேசட்டா ஸ்ட்ரீட் ரேலி ரிவ்யூவில் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அந்த வீடியோக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கிறேன். ஸோ அந்த ரிவ்யூ பார்த்தீங்கன்னாக்கா இந்த 14 ஃபீச்சர்ஸும் வண்டியில் எப்படி ரன் ஆகுதுன்னு உங்களுக்கு புரியும். அண்ட் அந்த வீடியோவில் இந்த வண்டியோட ஃபியூச்சர்ஸ் பத்தி இன்ச் பை இன்ச்சா நான் சொல்லியிருக்கிறேன். சோ மிஸ் பண்ணாம பாருங்க गाइस. அண்ட் இந்த வண்டியில ஒரு முக்கியமான சேஃப்டி ஃபீச்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா சைடு ஸ்டாண்ட் இன்ஜின் இன்ஹிபிட்டர், அதாவது சைடு ஸ்டாண்ட் போட்டு இருக்கும்போது இன்ஜினை ஆன் பண்ண ட்ரை பண்ணா இன்ஜின் ஆன் ஆகாது. அண்ட் அதே மாதிரி இன்ஜின் ஆன்ல இருக்கும்போது நீங்க சைடு ஸ்டாண்ட் போட்டீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக இன்ஜின் ஆஃப் ஆயிடும். சோ உங்களுடைய சேஃப்டிக்காக தான் யமஹா இந்த சைடு ஸ்டாண்ட் இன்ஜின் இன்ஹிபிட்டரை கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ நம்ம இந்த வண்டியோட வைப்ரேஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தறலாம். அண்ட் गाइस ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த வண்டியோட இன்ஜினை ஸ்டார்ட் பண்றேன். இதுக்கு நான் இந்த வண்டியை ஓட்டினதே இல்லை, இன்ஜினும் ஆன் பண்ணதில்லை. ஸோ என்னுடைய ஃபீல் எப்படி இருக்குன்னு அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன். இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு எப்படி ஃபீல் ஆயிடுச்சுன்னா நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்டே பண்ணலை, அந்த அளவுக்கு ஸ்மூத்தாக சைலண்டாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்ஜின் சிங்கிள் டச் தான் கைஸ் சடன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ட் வைப்ரேஷன்ஸ்னு பார்த்தோம்னாக்கா இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணும்போது மட்டும் எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு. ஆனால் அது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா எல்லா வண்டியிலும் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு வைப்ரேஷன் வருதுங்கிறது ஒரு காமனான விஷயம். அண்ட் இந்த வண்டியை நான் ட்ரைவ் பண்ணும்போதும் கூட எந்த வைப்ரேஷனும் எனக்கு ஃபீல் ஆகலை. ஒன்ஸ் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணும்போது மட்டும் ஒரு வைப்ரேஷன் வரும், அதன் பிறகு வைப்ரேஷன்ஸ் வரலை. இன்ஜினும் பார்த்தீங்கன்னாக்கா செம்ம ஸ்மூத்தாக அண்ட் சைலண்டாக ஸ்டார்ட் ஆகுது. ஓகே கைஸ், நாம் இப்போ இந்த வண்டியுடைய இனிஷியல் பிக்கப் பார்ப்போம். ஸோ வண்டியை நம்ம ஓட்டி பார்த்துடலாம். இனிஷியல் பிக்கப் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப லேகாக இருக்குது. நான் டாட்டல் கொடுக்குறேன், ஆனால் வண்டியோடைய பிக்கப் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. மேபி டாட்டல் பொசிஷன் சென்சார் வந்து நம்ம கொடுக்குற டாட்டலை சென்ஸ் பண்ணி ஸ்மார்ட் மோட்டர் ஜெனரேட்டுக்கு அனுப்பும். அங்கேருந்து சிக்னல் செகண்டரி பேட்டரிக்கு போகும். அண்ட் ஃபைனலாக சிக்னல் இன்ஜினுக்கு போகும். ஸோ இத்தனை ப்ராசஸ் இருக்கிறதுனால இனிஷியல் பிக்கப் கொஞ்சம் லேகாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் மிட்ரேஞ்ச் பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தீங்கன்னாக்கா செம ரெஸ்பான்ஸ் பண்ணுது இன்ஜின். அபோவ் 20 km ஸ்பீடுக்கு மேலே வண்டி சும்மா பறக்குது. நீங்கள் கொடுக்குற ட்ராட்டலுக்கு ஏற்ற ரெஸ்பான்ஸ் மிட்ரேஞ்சில் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இந்த வண்டியில் 125 cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke வித் 2 valves ஹேர் கோல்ட் இன்ஜின் கொடுத்துருக்குறாங்க யமஹா. இந்த இன்ஜினில் அதிகபட்சமாக 8.2 PS பவரும் 9.7 Nm டார்க்கும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த இன்ஜினில் ப்ளூ கோர் டெக்னாலஜியும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த ப்ளூ கோர் டெக்னாலஜி இருக்கிறதுனால பழைய ரேசட்டார் BS4 இன்ஜினை விட புதிய ரேசட்டார் BS6 இன்ஜினில் உங்களுக்கு
30% அதிக பவரும் 16% அதிக மைலேஜும் கிடைக்கும் சோ இன்னும் உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லணும்னாக்கா இந்த வண்டியில அதிக பவர் அண்ட் டார்க் அண்ட் மைலேஜ் உங்களுக்கு கிடைக்கும் அண்ட் गाइस இப்போ மிட் ரேஞ்சில ஓரளவுக்கு நான் மீடியமான ஸ்பீடுல போயிட்டு இருக்கேன் இப்போ இந்த வண்டியோட ஹேண்டலிங் பாத்தீங்கன்னா ரொம்பவும் கம்ஃபர்ட்டாக தான் இருக்கு. நான் டிராஃபிக்லயும் ஓட்டி பார்த்துட்டேன் அண்ட் மெயின் ரோட்லயும் ஓட்டி பார்த்துட்டேன். எனக்கு ஹேண்டலிங்ல எந்த ஒரு பிரச்சனையும் வரல. அண்ட் இந்த வண்டியோட ஹேண்டலிங் இவ்வளவு ஸ்மூத்தாக இருக்குிறதுக்கு காரணம் இந்த வண்டியோட எடை 99 கிலோகிராம் தான் இந்த வண்டியோட எடை இருக்கு गाइस. சோ அதனாலயும் கூட இந்த வண்டியோட ஹேண்டலிங் ஸ்மூத்தா இருக்கு. சோ வண்டி வெயிட்லெஸ்ஸாக இருக்குிறதுனால லேடீஸ் கூட இந்த வண்டியை ஈஸியாக ஹேண்டலிங் பண்ண முடியும். சோ ஹேண்டலிங்ல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அண்ட் ஹை ஸ்பீட் அப்பவும் கூட பார்த்தீங்கன்னாக்கா ஹேண்ட்லிங் பர்ஃபெக்டாக இருக்கு அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அபோவ் 20 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேல சும்மா வண்டி பறக்கும் ஸ்டெபிலிட்டியும் பார்த்தீங்கன்னாக்கா ஹை ஸ்பீட் அப்போ ஸ்டேபிளாக தான் இருக்கு வண்டி ஸோ ஹை ஸ்பீட் அப்பவும் கூட எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது சில பேருக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும் 99 கிலோகிராம் தான் வெயிட் ஸோ வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறதுனால வண்டி ஹை ஸ்பீட் அப்போ கொஞ்சம் தடுமாறும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனால் எந்த ஒரு வேப்லிங்கும் ஆகல அதாவது எந்த ஒரு தடுமாற்றமும் இல்லாமல் ஹை ஸ்பீட் அப்போ ஸ்டேபிளாக போகுது வண்டி ஸோ ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டிலையும் பார்த்தீங்கன்னாக்கா வண்டி டாப் நாச்சாக இருக்கு ஸோ இனிஷியல் பிக்கப் மட்டும் தான் கொஞ்சம் லேகாக இருக்கும் அண்ட் மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மன்ஸும் சரி ஹை ஸ்பீட் பெர்ஃபார்மன்ஸும் சரி உங்களுக்கு இன்ஜினுடைய ரெஸ்பான்ஸ் சூப்பராக கிடைக்கும் அண்ட் ஹேண்ட்லிங்கும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அருமையாக இருக்கு அண்ட் ஸ்டெபிலிட்டி அதாவது வேகமாக போகும்போது வண்டி ஆடும் ஸோ அந்த மாதிரி ஆடுதான் அப்படி நான் செக் பண்ணேன் நான் செக் பண்ண வரைக்கும் அந்த மாதிரி ஷேக்கிங் எதுவும் எனக்கு ஃபீல் ஆகலை வண்டி என்னுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு ஸோ இந்த வண்டியை லேடிஸ் கூட ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும் அண்ட் ஒரு முக்கியமான மெசேஜ் சொல்கிறேன் கைஸ் என்ன தான் வண்டி ஹை ஸ்பீட் அப்போ ஸ்டேபிளாக இருந்தாலும் ஹை ஸ்பீட் டிரைவிங் பண்ணுறது உங்களுடைய ஓன் ரிஸ்க் தான் ஸோ எந்த வண்டியாக இருந்தாலும் சரி டவுன் வில்லேஜ் சிட்டி ரோட்லலாம் ஹை ஸ்பீடாக போகாதீங்க அது உங்களுக்கும் சேஃப் கிடையாது எதிரில் வரவங்களுக்கும் சேஃப் கிடையாது நீங்கள் ஹைவேயில் வேணால் ஸ்பீடாக போகலாம் ஆனால் அர்பன் ரோட்ஸில் ஸ்பீடாக போக வேண்டாம் அண்ட் கைஸ் இந்த ஸ்கூட்டரை நான் டிராஃபிக்லேயும் ஓட்டி பார்த்தேன் டிராஃபிக் ரைடிங் அப்போ எனக்கு பெட்டர் ஃபீலிங்காக தான் இருந்துச்சு அதாவது இன்ஜினுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு அண்ட் வண்டியில் நான் மட்டும் இல்லாமல் பில்லியன் சீட்டில் என்னுடைய தம்பியும் உட்காந்துட்டு இருந்தான் ஸோ அப்போ வண்டியில் ரெண்டு பேர் இருந்தாலும் டிராஃபிக் ரைடிங் அப்போ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ட்ராட்டலுக்கு ஏற்ற ரெஸ்பான்ஸ் இன்ஜின் கொடுத்தது அண்ட் இந்த டிராஃபிக் ரைடில் ஹேண்ட்லிங்லேயோ இல்லை இன்ஜினுடைய ரெஸ்பான்ஸ்லேயோ இல்லை வண்டியுடைய பேலன்ஸ்லேயோ இல்லை பிரேக்கிங்லேயோ எந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டும் எனக்கு ஆகலை ஸோ டிராஃபிக்லேயும் நல்ல ரைட் குவாலிட்டி தான் எனக்கு கிடைச்சது ஸோ நீங்களே இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருப்பீங்க வண்டி எந்த அளவுக்கு டிராஃபிக்கில் பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு ஈவன் இந்த மாதிரி ரன்னிங்ஸ்லேயும் என்னால் ஈஸியாக ஹேண்டில் பார் திருப்ப முடியுது ஏன்டா இது ஒரு அதிசயமான ரன்னிங்ஸ்லேயும் ஹேண்டில் பார் திருப்ப முடியுதுன்னு சொல்கிறியா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆமாம் கைஸ் இது ஒரு அதிசயம் தான் ஏன்னா வீடியோ ஸ்டார்டிங்கில் லெக் கம்ஃபர்ட் பற்றி பேசும்போது ஹேண்டில் பார் திருப்பினீங்கனாக்கா 6 feet ஹைட் உள்ள ரைடருக்கு காலில் இடிக்கும்னு சொல்லியிருக்கிறேன் ஆனால் அது வண்டி யூடர்ன் பண்ணும்போது மட்டும்தான் அந்த மாதிரி ஹேண்டில் பார் காலில் டச் ஆகும் ஆனால் இந்த மாதிரி ட்ரன்னிங்ஸில் ஹேண்டில் பார் திருப்பினீங்கனாக்கா 6 feet ரைடராக இருந்தாலும் காலில் ஹேண்டில் பார் டச் ஆகாது அது ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் ட்ரன்னிங் அப்போது உங்களுடைய காலை கொஞ்சம் அகட்டி வச்சுப்பீங்க அதாவது கொஞ்சம் டேஷ்போர்டுக்கு வெளியில் வச்சுப்பீங்க ஸோ அப்போது ட்ரன்னிங்ஸ் அப்போது ஈஸியாகவே உங்களால் மெனுவர் பண்ண முடியும் வண்டியை ஸோ கைஸ் நல்லா நோட் பண்ணிக்கோங்க 6 feet ரைடராக இருந்தால் மட்டும் யூடர்ன் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மற்றபடி வண்டி டிரைவிங் அப்போது சாதாரணமான ட்ரன்னிங்ஸ்லாம் ஈஸியாக உங்களால் வண்டியை ஹேண்டில் பண்ண முடியும் அதாவது 6 feet ரைடருக்கு சொல்கிறேன் அண்ட் லாங் டிரைவ்லாம் போகணும்னு நினைச்சிங்கனாக்கா இந்த வண்டியை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் கைஸ் நான் ஓட்டின வரைக்கும் சொல்கிறேன் இந்த வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கனாக்கா மெயின் ரோட்லேயும் சரி டிராஃபிக் ரைட்லேயும் சரி இவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருக்கிறதுக்கு காரணம் சஸ்பென்ஷன்ஸ் என்னதான் இந்த வண்டியோடைய வெயிட் 99 கிலோகிராமாக இருந்தாலும் ஸோ ஸ்மூத் ரைடுக்கு காரணமாக இருக்கிறது சஸ்பென்ஷன்ஸ் தான் ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா டெலிஸ்கோபிக் ஃபோக் கொடுத்துருக்குறாங்க அண்ட் ரியரில் யூனிட் ஸ்விங் கொடுத்துருக்குறாங்க அண்ட் இந்த வண்டியில் டோட்டலாக 3 வேரியன்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க கம்பெனி அது ட்ரம் டிஸ்க் அண்ட் ஸ்ட்ரீட் ரேலி அண்ட் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது டிஸ்க் வேரியன்ட் அதாவது நான் டெஸ்டே பண்ணிட்டு இருக்கிற வண்டி டிஸ்க் வேரியன்ட் அண்ட் டிஸ்க் வேரியன்ட்லேயும் ஸ்ட்ரீட் ரேலி வேரியன்ட்லேயும் ஃப்ரண்ட் டயரில் டிஸ்க் பிரேக்ஸ் கிடைக்கும் அண்ட் ரியர் டயரில் ட்ரம் பிரேக்ஸ் கிடைக்கும் அண்ட் பேஸ் வேரியண்டான ட்ரம் வேரியண்டில் மட்டும் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் டயருக்கு ரெண்டுத்துக்கும் ட்ரம் பிரேக் மட்டும் தான் கிடைக்கும் எந்த ஒரு டிஸ்க் பிரேக்கும் கிடைக்காது அண்ட் கைஸ் இந்த வண்டியில் எவ்வளோ தான் ஹை ஸ்பீடாக போனாலும் இந்த வண்டி ஸ்டேபிளாக இருக்குது இதுக்கு காரணம் ஒன்று ஏரோடைனமிக் ஸ்டெபிலிட்டி அதாவது ஏரோடைனமிக் டிசைன் கொடுத்துருக்கிறதுனால ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்குது அண்ட் ரெண்டாவது முக்கியமான காரணம் இதோடைய டயர்ஸ் தான் டயர்ஸ் கிரிப் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நல்லாவே இருக்குது ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா 90x90 செக்ஷன் 12 inches வீல் கொடுத்துருக்குறாங்க அண்ட் ரியரில் 110x90 செக்ஷன் 10 inch வீல் கொடுத்துருக்குறாங்க இந்த டயர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரேடியல் டியூப்லெஸ் தான் கிடைக்கும் அண்ட் எல்லா வேரியண்ட்லேயும் உங்களுக்கு அலாய் வீல் உண்டு அண்ட் கைஸ் இப்போ நம்ம இந்த வண்டியோடைய கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்ப்போம் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் அகலமான உயரம் கம்மியான ஒரு ஸ்பீட் பிரேக் இருக்குது இதெல்லாம் நான் வண்டியை ஏற்றும்போது
அண்டர் பாடி டச் ஆகலை. ஸோ வண்டியுடைய அண்டர் பாடியில் நல்லா கேப் இருக்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியும். அண்ட் ரெண்டாவது ஸ்பீட் பிரேக்கில் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ஸ்பீட் பிரேக் உயரமாகவும் கொஞ்சம் அகலம் கம்மியாகவும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்பீட் பிரேக்கில் வண்டி போகும்போது இங்கே அண்டர் பாடியை பாருங்கள், கொஞ்சம் கேப் தான் இருக்குது. இருந்தாலும் அண்டர் பாடி அந்த ரோட்டில் டச் ஆகலை, ஏன்னா இந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் 145 mm. அண்ட் கைஸ் இப்போ நம்ம இந்த வண்டியோட பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் பார்த்துடலாம். இந்த பிரேக்கிங் சிஸ்டமில் யூனிஃபைட் பிரேக்கிங் டெக்னாலஜி இருக்குது, அதாவது யூபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த யூபிஎஸ் டெக்னாலஜி இருக்கிறதுனால ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் குறையும், அதாவது நம்ம ரியர் பிரேக்கை அப்ளை பண்ணும்போது அட் த சேம் டைம் ஃப்ரண்ட் பிரேக்கும் சேர்ந்து அப்ளை ஆகும். அண்ட் கைஸ் நான் உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்கிறேன், யமஹா பைக்ஸ் அண்ட் ஸ்கூட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா யூனிஃபைட் பிரேக்கிங் சிஸ்டம் டெக்னாலஜி இருக்குது. இந்த யூபிஎஸ் டெக்னாலஜினால நம்ம ஹார்ட் பிரேக்கிங் பண்ணாலும் நமக்கு பேலன்ஸ் மிஸ் ஆகாது, நல்லா ஒரு பேலன்ஸ் கிடைக்கும். அண்ட் எப்போ நம்ம ரியர் பிரேக்கை அப்ளை பண்ணுறோமோ அப்போ யூபிஎஸ் டெக்னாலஜி நம்ம ரியர் பிரேக்கில் கொடுக்குற ஃபோர்ஸை சென்ஸ் பண்ணி அந்த ஃபோர்ஸை பாதியாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் பிரேக்குக்கும் அண்ட் ரியர் பிரேக்குக்கும் தனித்தனியாக அனுப்பிவிடும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ரியர் பிரேக்கில் 80% ப்ரெஷர் கொடுக்குறோம்னா அந்த ப்ரெஷரை யூபிஎஸ் சென்ஸ் பண்ணிட்டு 40% ரியர் பிரேக்குக்கும் மீதி இருக்கிற 40% ஃப்ரண்ட் பிரேக்குக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடும். ஸோ அப்போ உங்களுக்கு துல்லியமான ஸ்மூத்தான பிரேக்கிங் யமஹா பைக்ஸ் அண்ட் ஸ்கூட்டர்ஸில் கிடைக்கும். அண்ட் இந்த யூபிஎஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரானிக் சென்சார் இருக்குது, அந்த சென்சார் தான் நம்ம எந்த அளவுக்கு பிரேக்கில் ப்ரெஷர் போடுறோம்னு கால்குலேட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி வண்டி ஸ்மூத்தாக அதாவது டிஸ்பேலன்ஸ் ஆகாமல் நிற்கிறதுக்கு உதவி தரும். அண்ட் கைஸ் இந்த வண்டியோட பிரேக்கிங் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு மண் ரோட்லையும் நான் டெஸ்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னாக்கா யூனிஃபைட் பிரேக்கிங் சிஸ்டம் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு நான் டெஸ்ட் பண்ணேன். யூபிஎஸ் கரெக்டாக வேலை செஞ்சிச்சு. ஸோ ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக தான் இருந்துச்சு. நான் தான் கேமராவை போய் இடிச்சிருமோன்னு பயந்து ரைட் சைடில் வண்டியை மூவ் பண்ணிட்டேன். அண்ட் செகண்ட் ரோவில் பார்த்தீங்கன்னாக்கா மேனுவலாக அதாவது நம்மளே ரெண்டு பிரேக்கையும் அட் அ டைமில் ப்ரெஸ் பண்ணால் எந்த அளவுக்கு ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் கிடைக்குது, யூபிஎஸ் போடுற ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸுக்கும் நம்மளே மேனுவலாக கொடுக்குற ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸுக்கும் எந்த அளவுக்கு கேப் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம்னு செகண்ட் ரவுண்ட் டெஸ்ட் ஆரம்பித்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பிரேக் லிவர் அட் அ டைமில் ப்ரெஸ் பண்ணேன். ஸோ ப்ரெஸ் பண்ணி வண்டியோட ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னாக்கா யூபிஎஸோட ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸும் மேனுவலாக போட்ட என்னுடைய ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸும் கரெக்டாக தான் இருந்துச்சு கைஸ். ஸோ எந்த ஒரு வேறுபாடும் இல்லை. ஸோ அப்போது யூபிஎஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அட்வான்ஸ் ஃபியூச்சர், ரொம்ப நல்ல ஒரு சேஃப்டி ஃபியூச்சர் கொடுத்துருக்குறாங்க யமஹா. அண்ட் கைஸ் இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் டெஸ்ட் டே ரிவ்யூ. ஸோ இந்த டெஸ்ட் டே ரிவ்யூவில் நான் ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தாலோ இல்லைனா ஏதாச்சும் தப்பாக சொல்லியிருந்தாலோ நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம், நான் அடுத்த முறை அது திருத்திக்கிறேன். அண்ட் யாரெல்லாம் Yamaha Rezator 125 BS6 ஸ்கூட்டர் வாங்கி இருக்கீங்களோ, BS4 சொல்லல கைஸ், இப்போ வந்திருக்கிற இந்த மாடல் இருக்கிற BS6 வண்டியை சொல்றேன். சோ BS6 யாரெல்லாம் வச்சிருக்கீங்களோ அவங்க கீழ கமெண்ட் பாக்ஸ்ல வந்து உங்களுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணிக்கோங்க. மத்தவங்க இந்த வண்டி வாங்குறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா ஒரு நாள்ல நான் இந்த வண்டியை ஓட்டி என்னுடைய ஃபீலிங்கை நான் சொல்லிட்டேன். நீங்க பல வருஷமா இந்த வண்டியை வச்சிருப்பீங்க இல்லனா பல மாசமா வச்சிருப்பீங்க. சோ அப்படி வச்சின்னு இருக்கும்போது அதோட பிளஸ் என்ன மைனஸ் என்னன்னு என்னை விட ஓனர் ஆகிய உங்களுக்கு தான் அதிகமாக தெரியும். சோ கீழ கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க கைஸ், மற்றவங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வண்டி ஓட்டும் போது தயவு செய்து ஹெல்மெட் போட்டுட்டு ஓட்டுங்க. நான் இந்த ரிவ்யூ வீடியோவில் ஏன் ஹெல்மெட் போடலைனாக்கா என்னுடைய ஹெல்மெட் போன ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி தான் உடஞ்சி போயிச்சு. அதாவது ஹெல்மெட் ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லையான்னு அப்படின்னு நான் டெஸ்ட் பண்ணுறதுக்கு சுற்றியில் எடுத்து வச்சு அடித்தேன். ஒரு 3 அடியிலே ஹெல்மெட் வந்து 3-4 பீஸாக ஆயிடுச்சு. ஸோ ஹெல்மெட்னு பார்த்தீங்கன்னாக்கா வாங்குறது கொஞ்சம் பெஸ்ட் குவாலிட்டியாக பார்த்து வாங்குங்க. ஸோ நான் ஹெல்மெட் வந்து பெஸ்ட் குவாலிட்டியாக பார்த்து வாங்குறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் ரிவ்யூ வீடியோவில் ஹெல்மெட் போட்டு தான் வண்டி ஓட்டுவேன். நீங்களும் ஹெல்மெட் போடாமல் வண்டி ஓட்டாதீங்க, ஹெல்மெட் போட்டுட்டு ஓட்டுங்க. கார் ஓட்டினீங்கன்னா சீட் பெல்ட் போட்டுட்டு ஓட்டுங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். அண்ட் வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிவிடுங்க கைஸ். அண்ட் மீண்டும் அடுத்த ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். பை ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்.